ரெண்டுக்கு வருதுன்னு சொன்னா கடை பாத்ரூம்ல துப்பாக்கி கட்டி இல்ல ஒரு போலீஸ்கார அடிச்சு சாச்சி விட்டு அவன் வேலை செஞ்சு இப்படிதான் தூக்கி வந்து உட்கார வைக்கிறான் ரூம்ல இல்லைன்னா சுட்டு கொண்டு போடுவோம் அப்படிங்கிறான். நான் என்னன்னா என்ன வாழ் எப்படி நாங்கள் பிழைக்கிறது வெறாமலத்தாடு நிவாரணத்தாடு ஒரே கீழ ஒட்டு துணியில எல்லாம் பிடிக்கிட்டு வெறாமலத்தாடு பிடிச்சது தோற அப்படி அஞ்சு நாள் நைட்டு பகல் உக்காந்துக்கிட்டு எனக்கு தான் தெரியும்ப்பா மான மரியாதை எல்லாம் போச்சுப்பா நாங்கள் எப்படி பிழைக்கிறது. நான் நிறையா பேத்தை கொண்டுட்டு வந்து சித்திரவதை பண்ணாங்க மானியத்துலேயே விசிறு நாளையிலேயே ஜன்னலை கட்டி போட்டு 17 பேத்துக்கு மேட்டூர் பள்ளிக்கூடத்தில் 93 ஒரு 3 வருஷம் வெத்தலை வாரம் பண்ணி இருந்தேன். அங்கே எனக்கு 6 சொந்த பந்தம் யாருமே கிடையாது. நான் சொந்த ஊர் மேச்சேரி. எங்கள் ரொட்டிக்கார மாமிட்டா இருக்கிறாங்க தகிரத்தில். எங்கள் பையன் பிறந்த நேரம் டைம் சரியில்லாமல் நாங்கள் வந்து வெத்தலை வாரம் பண்ண வந்தேன். வந்த நேரத்தில் 3 வருஷம் கழித்து என்னை அங்கே கடைப்படக்கூடாது இங்கே கடைப்படக்கூடாதுன்னு நல்லா மிரட்டினாங்க. துணிஞ்சு போட்டு விற்று குளத்தூர் பஸ் ஸ்டாண்டில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை ஒருத்தன் எழுதி கொடுத்து இந்த ராமசாமிங்கிறவன் எழுதி கொடுத்து என்னையை இப்போ அதிரடிப்பட போலீஸுக்காரரு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு வாரம். இப்போ அந்த பாலாத்தில் 26 பேர்த்த கூட்டிகிட்டு போய் கொண்டதும் இல்லாத அதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. யார் கொண்டாங்க என்ன கொண்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. கராத்தா கோபாலனும் பாரஸ்ட்டு அழகேஜ் பாரஸ்ட்டு இவங்க தான் கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு ஒரு ஆளாக கூப்பிட்டு போய் கொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதை கொண்டுபிட்டேன்னு சொன்னாங்க. பயத்தில் நாங்கள் எங்கள் பாட்டுக்கு நாங்கள் அதெல்லாம் கண்டுக்கல. வீரப்ப ஆறு யாரு என்ன அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நான் பார்த்ததும் இல்லை. அவன் யார் என்னங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் நான் என் பாட்டுக்கு வெத்தலை வாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த குண்டு வெடி அந்த 26 பேத்த வெடிச்சு கன்னி வெடிகள் கொண்டாங்களே அதுக்கு பிற்பாடு ஒரு 10 நாளைக்கு கொண்டு போய் மேட்டூரில் கேம்பில் கொண்டு போய் வச்சுருந்தாங்க. மேட்டூர் கேம்பில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு 10 நாள் விசாரிச்சு இருந்தாங்க. எங்களுக்கு யார் என்னன்னு தெரியாதுப்பா. நீங்கள் படையாச்சு, அவனும் படையாச்சு, வீரப்பனும் படையாச்சு, நீங்களும் படையாச்சு, உண்மையும் சொல்லுங்க அப்படின்னு மேட்டூர் ஐபியில் கொண்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 10 நாள் கழித்து விட்டுட்டாங்க. நாங்கள் வந்துட்டோம். வந்து வெத்தலை வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தேன். பண்ணிக்கிட்டு இருந்து மறுபடி 10 நாள் கழித்து 12 பணிக்குள்ள அவனை விட்டுறோம் அப்படின்னா அதிரடிப்பட போலீஸும் மோகன் வாசு இன்ஸ்பெக்டருங்கிறவன் தண்டாளை காலையில் 6 மணிக்கு எனக்கு 7 மணி இருக்கும் வந்து காலையில் 9 மணி இருக்கும் கடைக்கு போகலாம் குளத்தூருக்கு. அப்போ தண்டாவில் குடியிருந்தோம் ஒரு சாலை வீட்டில். அந்த வாடகை வீட்டில் இருக்கும்போது வா உன்னை மத்தியானத்துக்கு 12 மணிக்கு விட்றணும் மோகன் வாசு இன்ஸ்பெக்டர் தான் ஒரு பெட்டிஷனை கையில் பிடிச்சிக்கிட்டு வா போகலாம் அவன் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தான். அதில் முருகன் போலீஸ் குண்டு முருகன் போலீஸ் எல்லாமே இருந்தாங்க. ஏப்பா உனக்கு தெரியாதா நான் என்ன நிலமையில இருக்கிறேன்னு உனக்கு தெரியாதா. நானே வெத்தலை வாரம் பண்ணிக்கிட்டு 15 விற்றுக்கிட்டு கஞ்சி குடிக்கிறவள என்னை இப்படி தூக்கிட்டு போகிறாங்களே எதுன்னு சொல்ல மாட்டேன். அவன் மேல் அதிகாரிக்கு பண்ணும்போது நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டான். சரின்ட்டு பயத்தில் பஸ்ஸில் எல்லாம் ஒன்று கூப்பிட்டு தண்டா வளர்ந்து மேட்டூர் கொண்டு போகிறதுக்குள்ளே கொண்டு போய் அடித்து வந்து அந்த பல்லு பூராதா இந்த பல்லு பூரா கத்திரிச்சிக்கிட்டு போனது இந்த மேல் உதெல்லாம் உடச்சி விட்டாங்க. அங்கேயே கொண்டு போய் அவங்களுக்கு கையை நாம்பும் காலை நாம்பும் சித்திரவதை பண்ணிக்கிட்டு என்னையே 3 மாதம் கஸ்டடியில் கொஞ்சமான சித்திரவதை இல்லை என்னை அந்த மாதிரி சித்திரவதை இல்லை தலைகளை தான் கட்டி சேர்ந்து அடித்து சீக்கிரட்டு சூடெல்லாம் உடம்பெல்லாம் வச்சு முழங்கால்லாம் உடச்சி செங்கல்லையும் கட்டையும் வச்சு உடச்சி பாதங்கால்ல அடித்து 3 மாதம் என்னை எந்திரிச்சு நடக்க முடியாத அளவு பண்ணிவிட்டாங்க. அப்புறம் எங்கெங்கே கொண்டு போய் கஸ்டடியில் மதுரைக்கு எந்தாண்ட ராமநாடுபுரத்தில் கொண்டு வச்சுருந்தாங்க. திருநெல்வேலிக்கு எந்தாண்ட சிவந்தீப்தியில் கொண்டு வச்சுருந்தாங்க. என்னோட வந்தவங்கெல்லாம் அடிப்பாங்க. இந்த ராம்ஜிங்கிற பையனை பிடிச்சி பொத்து பொத்துன்னு அடித்தாங்க மேட்டூரில். அவனையே அடிக்கிறீங்கப்பா எந்த பாப்புனுமே தெரியாது அப்படின்னு சொன்னேன். எல்லாம் நிறையா பேத்தை கொண்டுட்டு வந்து சித்திரவதை பண்ணாங்க மானியத்துலேயே விசிறு நாளையிலேயே ஜன்னலை கட்டி போட்டு 17 பேத்துக்கு இந்த பதத்தை சுற்றி 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 சீமணி ஊற்றி ஊற்றி உசுறு நாளையில் வச்சு வச்சு கொண்டாங்க மேட்டூர் பள்ளிக்கூடத்தில் ஆம்பளைங்களுக்கு. அதையும் கண்ணில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். எனக்கு இந்த சித்திரவதை வேண்டாம்ப்பா எனக்கு கொண்டு கொடுக்குப்பா எனக்கு இந்த எல்லாம் வெளியே போய் பழைக்க முடியாது நான் அப்படின்னு கேட்குறேன்.
எங்க கொண்டாங்க கொள்ளவும் இல்லை ஒண்ணும் இல்லை பயங்கர சித்திரவதை பண்ணி எங்க எங்க கொண்டு போய் கோயம்புத்தூர் ஜெயிலில் வச்சிருந்தாங்க ஈரோடு கோர்ட்டில் கொண்டு போய் ஆச்சரியப்படுத்தினாங்க என்னையெல்லாம் வட்டியில் நாலு பேர் சேர்ந்து தூக்கித்தான் போடுவாங்க போலீஸ் வண்டியில் நான்லாம் என்ன பண்ண கொடுமைன்னா என்னைக்கு பண்ண கொடுமை அப்போ எனக்கு வயசு வந்து 27-28 வயசாக இருக்கும் 8000 போலீஸுக்காருக்கு தாங்குவான்னு என்னையெல்லாம் மானப்போக்கம் பண்ணாங்க அதிரடிப்பட போலீஸுக்காரரு மேட்டூரில் அத்தனையும் தாங்கி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்பா இப்போ வந்து ஒரு கண்ணும் தெரிய மாட்டேங்குது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அவங்க அடித்து அடியிலே இப்போ ரத்தம் குறைய குறைய எனக்கு சத்து இல்லைப்பா நடக்க முடியல ஒரு குடம் தண்ணி தலைமால வைக்க முடியல நான் எப்படி வாழ்கிறது நான் எப்படி பிழைக்கிறது எனக்குன்னு ஆறு இருக்கிறா எனக்குன்னு சொந்த பந்தம் எந்த சொந்த பந்தம் இருக்குது அப்பனும் இல்லை அம்மாலும் இல்லை எல்லாம் போயிட்டாங்க உங்களுக்கு உங்களுக்கு புருஷன் பிள்ளைங்கள்லாம் இல்லையா எங்க புருஷன் பிள்ளைகள்லாம் இல்லைப்பா எல்லாம் கையூட்டு போயிட்டாங்க எல்லாம் கையூட்டு போயிட்டாங்க 37 வருஷம் ஆகுது போலீஸ் புடிச்சிட்டு போன உடனே விட்டுட்டு போயிட்டாங்க விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க ஆடுமே இல்ல எங்க தங்கி இருக்கீங்க நாங்க ஜவரியார் பள்ளத்துல குளத்தூர்ல தங்கி இருக்கிறேன் நான் ஜவரியார் பள்ளத்துல குளத்தூர்ல தங்கி இருக்கிறேன் எனக்கு யாரும் இல்லை பெத்த பையனும் இல்லை புரோஜனும் இல்லை எல்லாம் என்னைய கை கல்லி விட்டாங்க 37 வருஷமா இன்னைக்கு அனாதியா இருக்கிறேன் அனாதியா இருக்கிறேன் நீ ஆறு பார்ப்பாங்க ஆதரவுக்கு ஆறு இல்லையே எல்லாம் பார்வையும் போயிடுச்சு ஒரு கண்ணு பார்வை போயிடுச்சு மண்டை போலீஸ்கார் தலைகள் தான் விட்டு அடிச்சது இந்த மண்டையெல்லாம் இப்படி வலிக்குது ஒரு குடம் தண்ணி வைக்கிறது இந்த முட்டியெல்லாம் சிகரெட் சூடு மேலு பூரா சிகரெட் சூடே தான் என் உடம்புல எல்லாம் சிகரெட் சூடு தான் என்னை என்னை அப்படியே இப்போ மாத ஆடிவிட்டாங்க அப்படியே பலவர ஆடுற மாதிரி ஆடிவிட்டாங்க இப்போ மேட்டூர் கேம்பில் வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியல என்ன பண்ணட்டும் எனக்குன்னு ஆறுகிறா எனக்குன்னு ஆறுகிறா ஒன்று தூக்கு போட்டு சாவலாமா ஒன்று ஆற்றுல வந்து சாவலாமா ஒண்டியாக வாழ்ந்து இதுக்கு மேலே சுத்தமாக கண்ணு தெரியலாம் நம்மளுக்கு யார் வருமானத்துக்கு சாப்பாடுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க வருமானத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ரேஷன் அரிசி வாங்கி கஞ்சி பிச்சு குடிச்சிட்டு இருக்கிறேன் அவள் தான் நீ தங்குற இடத்துக்கு வாடகை எல்லாம் அதெல்லாம் வாடகை ஒன்றும் இல்லை இந்த அவங்க வாங்கி இடம் வாங்கியிருக்கிறாங்க அந்த ரூம்பில் என்னமோ ஒரு பிச்சைக்காரி சாடம் தங்கிட்டு இருக்கிறேன் மேட்டூர் ஐபியில் டிவி அம்மனத்தோட 5 நாள் ஒரு ஒட்டு துணி இல்லாத செவத்தப்படி முட்டி வச்சே உட்கார வச்சுக்கிட்டு இருந்தான் ஒன்றுக்கு வருது ரெண்டுக்கு வருதுன்னு சொன்னா கூட பாத்ரூம்ல துப்பாக்கி கட்டியில் ஒரு போலீஸுக்காரன் அடிச்சு சாச்சி விட்டு அவன் வேலை செஞ்சு இப்படி தான் தூக்கி வந்து உட்கார வைக்கிறான் ரூம்ல இல்லைன்னா சுட்டு கொண்டு போடுவோம் அப்படிங்கிறான் நான் என்ன நான் என்ன வாழ் எப்படி நாங்கள் பிழைக்கிறது பேராமணத்தோட நிவாரணத்தோட ஒரே சீல ஒட்டு துணியில எல்லாம் பிடுங்கிக்கிட்டு பேராமணத்தோட இப்படி செவத்துவாரம் அப்படி 5 நாள் நைட்டு பகல் உக்காந்துக்கிட்டு எனக்கு தான் தெரியும்பா மான மரியாதை எல்லாம் போச்சுப்பா நாங்கள் எப்படி பிழைக்கிறது ஆனால் இதெல்லாம் சொல்ல சொல்ல எங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிக்க மாட்டேங்குது நான் என்ன பண்ணேன் 93 இதை நினச்சி நினச்சி 27 வயசில் பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணாத கொடுமை பண்ணி 8000 போலீஸுக்காருக்கு தாங்குவாள் உடம்பு இப்படி வச்சுட்டு இருக்கிறான்னு என்னையெல்லாம் மானப்பங்கம் பண்ணாங்க அகமானம் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க நான் எப்படி பிழைக்கிறது என்னை வயிற்று பிள்ளைன்னு பார்த்தாங்களாம் என்னை வயது படையாச்சி ஜாதின்னு பார்த்தாங்களாம் என்னையெல்லாம் பார்க்கல அவங்க உடம்புக்கு தேவைதான் பார்த்தாங்க போலீஸுக்காரனுங்க மேட்டூரில் வச்சுக்கிட்டு தான்ப்பா என்னை பயங்கர கொடுமை பண்ணாங்க நம்ம அந்த பழக்காலெல்லாம் கட்டையில் அடித்து உடச்சி தான் அடித்தான்ப்பா இனி ஒன்றும் முடியல ஊர் ஊராக தாட்டி விட்டாங்க என்னைய ஒன்றும் என்னால் பண்ண முடியலப்பா நான் யாருக்கிட்டே போய் சொல்லிட்டோம் எனக்குன்னு இப்போ ஆதரவு ஆறு இல்லையே 10 வயசாக வழி இல்லையே ஒரு கண்ணு தெரியாமல் ஒன்று தெரியாமல் அழுது 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 இந்த வீரப்பகாசில் பண்ணால் கொடுமையை அதிரடிப்பட பண்ணால் கொடுமையை நினச்சா இன்னைக்கு சொந்த பந்தம் ஆறு இருக்கிறாங்க எனக்கு கஞ்சி ஊத்த கடை அழு சாமின்னா யாருக்கிட்ட போய் கேட்கட்டும் நான் என்ன பண்ணிட்டோம் எந்த இது வைக்கவும் வழி இல்லையே நான் யாரை போய் கேட்குட்டு என்னை வயசான காலத்தில் நீ கொஞ்சம் தண்ணி கொண்டாந்து கொடுக்கடா ஆளுலையே நான் யாருக்கிட்ட போய் சொல்கிறதப்பா இந்த அம்மாவிற்கு உதவ விருப்பம் உள்ளவர்கள் இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளவும் இந்த வங்கி கணக்கில் அவர்களுக்காக உங்களால் முடிந்த உதவிகளை செய்யவும் நன்றி